என் இனிய உலக தமிழ் மக்களே, நாணயங்கள் மற்றும் பணத்தாள்கள் பற்றிய தகவல்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள இந்தியன் ஹாபி தமிழ் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த கோவில் மணி மாதிரி இருக்கக்கூடிய குறியீடியோ எழுத்திக்கோங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இங்கே இருக்கக்கூடிய 10 ரூபாய் படகு பணத்தாளோட மதிப்பு பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த பணத்தாளில் இருக்கக்கூடிய எண்ணற்ற சிறப்புகளை பற்றியோ பார்க்க போகிறோங்க. அதனால் இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள், மறக்காமல் எனக்கு லைக் பண்ணுங்கள். இங்கே இருக்கக்கூடிய 10 ரூபாய் பணத்தாள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாடலில் முதல் கையெழுத்திட்டவர் வந்து எல்கே தாவர்கள் தாங்க. இந்த மாடல் பணத்தாள்கள் 1970களில் முதல் முறையாக அறிமுகப்படுத்தப்பட்டு அத்தடிக்கப்பட்டதுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, வெவ்வேறு காலகட்டங்களில் வெவ்வேறு ஆர்பிஐ கவர்னர்கள் இந்த பணத்தாள்களில் கையொப்பம் இட்டாங்க. இந்த பணத்தாளில் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஐதி பட்டேல் அவர்கள் கையொப்பம் இருக்கக்கூடிய பணத்தாளோட மதிப்பத்தி மட்டும் தாங்க. இந்த ஐதி பட்டேலுங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஐயோட 14வது கவர்னராக பணியாற்றினார். இவரோட பதவி காலம்னு வந்து பார்த்தீங்கன்னா, 1 டிசம்பர் 1977 11 செப்டம்பர் 1982 வரைக்கும் ஆர்பிஐ கவர்னராக இருந்தாங்க. இந்த பணத்தாளோட நீளம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 63 மில்லிமீட்டர் நீளமும் 137 மில்லிமீட்டர் அகலமும் கொண்டதுங்க. இந்த மாடல் பணத்தாள்கள் மட்டும் இல்லாமல் 2005 முன்னாடி அத்தடிக்கப்பட்ட எல்லா வகையான மாடல்களும் 2014 பாதிக்கப்புறம் இந்திய அரசெல்லாம் அறிவித்து திரும்பி வாங்கிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இது போன்ற மாடல் பணத்தாள்களை நிறைய சேகரிப்பாளர்கள் பல்வேறு இடங்களில் வந்து தேட ஆரம்பித்தாங்க. அதன் காரணமாகவே வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஆண்டுகளும் இந்த இது போன்ற மாடல் பணத்தாள்களோட மதிப்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கூடிக்கிட்டே இருக்குங்க. இந்திய பணத்தாள்கள் ஒவ்வொரு பணத்தாள்களுக்கும் ஏதாவது ஒரு வரலாறுகள் இருந்துக்கிட்டு தாங்க இருக்கும். அதே போல் இந்த மாடல் பணத்தாள்கள்லையும் சில வகையான வரலாறுகள் இருக்குங்க. அப்படிப்பட்ட வரலாறுகள்லாம் என்னங்கிறத பார்ப்போம். இந்த பணத்தாளோட பின்பக்கத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, விசைப்படகு மையப்படுத்தி தான் இந்த பணத்தாள்கள் வந்து அச்சடித்திருக்காங்க. இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா கடல் வளங்கள் அதிகங்க. இந்த கடல் மூலம் வந்து பார்த்தீங்கன்னா இறால், நண்டு, மீன்கள், முத்து போன்ற எண்ணற்றவைகள் வந்து நமக்கு கிடச்சிக்கிட்டு தாங்க இருக்குது. இதெல்லாம் நமக்கு கிடைக்கிறதுக்கு மிகவும் உதவியாக இருக்கிறவங்க தாங்க இந்த மீனவர்கள். இப்படிப்பட்ட மீனவர்களில் அதிக நபர்களால் உபயோகிக்கக்கூடியது தான் இந்த விசைப்படகுங்க. அதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மீனவர்களையும் இந்த விசைப்படகையும் மையப்படுத்தி தான் இந்த பணத்தாள்களானது அச்சடிக்கப்பட்டிருக்குங்க. இப்படி இந்திய பணத்தாள்கள் ஒவ்வொரு பணத்தாள்களுக்கும் பின்னாடியோ எண்ணற்ற வரலாறுகள் இருந்துக்கிட்டு தாங்க இருக்குது. இப்படிப்பட்ட வரலாறுகளாக தொடர்ந்து தெரிஞ்சுக்கிற நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே போல் ஒரு பணத்தாளை வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சேர்த்தாலும் சரிங்க, அதே போல் விற்பனை செஞ்சாலும் சரி, அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மாடல், அதுக்கு அடுத்து வெளியிடப்பட்ட மாடல், இந்த ரெண்டு மாடல்களையும் நிச்சயம் வந்து நம்ம தெரிஞ்சுருக்கணுங்க. இப்போ இந்த பணத்தாள்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மாடல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, மகாத்மா காந்தி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா புக்கும் படிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய பணத்தாளாக இதுக்கு முன்னாடி மாடல். இந்த மாடல் பணத்தாள்கள் வந்து பார்த்தீங்கன்னா 1969 வெளியிடப்பட்டது. அதே போல் இந்த 10 ரூபா படகு பணத்தாள்களுக்கு அடுத்த மாடல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, 2 பீகாக் இருக்கக்கூடிய மாடல் தாங்க இதுக்கு அடுத்த மாடல். பொதுவாக ஒரு பணத்தாள்கள் அதிக லெவலுக்கு விளப்போகுதுன்னா அந்த பணத்தாள்களில் ஏதாவது ஒரு தனித்துவம் வந்து இருந்துக்கிட்டு தாங்க இருக்கணும். அப்படிப்பட்ட தனித்துவம் இருக்கக்கூடிய பணத்தாள்களுக்கு எப்பயுமே மதிப்பு அதிகம். இப்போ இங்கே இருக்கக்கூடிய 10 ரூபாய் பணத்தாள்களை வந்து பார்த்தீங்கன்னா எரர் பணத்தாளுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மைனர் எரர் லிஸ்ட்டில் வந்து வரும், அதாவது எக்ஸ்ட்ரா பேப்பர் எரர்னு சொல்லுவாங்க. இந்த பணத்தாள்களில் எந்த ஒரு இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா அச்சுப்பிள்ளையோ இல்லை வந்து எதுவோ வந்து மிஸ் ஆகிருக்காதுங்க. அதுக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா மேலே மட்டும் ஒரு எக்ஸ்ட்ரா பேப்பர் வந்து ஆடாயிருக்கும். அப்படி ஆடாக இருக்கக்கூடியதை மட்டும் வந்து தனியாக நான் வந்து கீழே வந்து விரிவுபடுத்தியிருக்கேன் பாருங்கள், அப்சர்வ் எரர், ரிவர்ஸ் எரர்னு. இப்படிப்பட்ட எரர் பணத்தாள்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய லெவலுக்கு போகாதுங்க. இதே வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் எரர் இருக்கக்கூடிய பணத்தாள்கள்லாம் 5000 ரூபாய்க்கு மேலே சரளமாக விற்பனையாகும். அதே போல் 1 லட்ச ரூபா வரைக்கும் கூட ரீச் ஆகுங்க. இதே மைனர் எரர்னா 5000 ரூபாய்க்குள்ளே தாங்க வந்து விற்பனையாகும். இப்போ இங்கே இருக்கக்கூடிய பணத்தாள் வந்து பார்த்தீங்கன்னா 3000 ரூபாய்க்கு வந்து போகணும்னு எதிர்பார்க்கப்பட்டு அதே போல் வந்து விற்பனையும் ஆயிருக்குங்க. அதுக்கு நேரம் நான் அம்புக்குறியிட்டு காட்டியிருக்கேன் பாருங்கள். பொதுவாக இப்படி இருக்கக்கூடிய எரர் பணத்தாள்களை பற்றி நிறைய நபர்களுக்கு தெரியாதுங்க. அதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஒவ்வொரு காணொலிகள்லையும் இந்த எரர் பணத்தாள்களோ அதுக்கான மதிப்பையோ வந்து தெளிவுபடுத்திக்கிட்டே இருக்கு. எப்படி எரர் பணத்தாளுக்கு ஒரு தனி மதிப்பு இருக்கோ, அதே போல் ஃபேன்சி நம்பர் பணத்தாள்களுக்கும் ஒரு தனி மதிப்பு இருக்குங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 6 இலக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே இலக்கு எண்களாக இருக்குது. அதாவது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த 4 4 4 இருக்குது சீரியல் எண்கள் முழுவதும். இதே போல் 7 8 6 அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4 இந்த மாதிரி எண்கள்லாம் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஹை வேல்யூ ஃபேன்சி நம்பர்னு சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட ஃபேன்சி நம்பர்களுக்கும் ஒரு தனி மதிப்பு இருக்குங்க. இப்போ இது போன்ற பணத்தாள்களாக எந்த லெவலுக்கு விற்பனை ஆயிருக்குங்கிறத நீங்களே பாருங்கள். இங்கே அதுக்கான ஆதாரம் வந்து இருக்குங்க, 4500 ரூபாய்க்கு வந்து விற்பனை ஆயிருக்குங்க. 20 தனியார் தளங்கள் மூலம் வந்து விற்பனை ஆயிருக்கு. இப்படி நிறைய பணத்தாள்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலுக்கு விற்பனை ஆகிக்கிட்டு தாங்க இருக்குது.
பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பணத்தாள்கள் அதிக லெவலுக்கு விற்பனை ஆகுதுன்னா அதுக்கு சில காரணங்கள் இருக்கும், அதே போல் அதுக்குன்னு சில தளங்கள்லாம் இருக்குங்க. பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இப்படி எரர் பணத்தாள்கள் இந்த மாதிரி ஃபேன்சி நம்பர் பணத்தாள்கள்லாம் விற்பனை செய்யணும்னா இதுக்கு தான் வந்து ஆன்லைன் ஆக்ஷன் வெப்சைட்ஸை வந்து விற்பனை செஞ்சீங்கன்னா உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலுக்கு விற்பனை செய்ய முடியும். இந்த ஆன்லைன் ஆக்ஷன் வெப்சைட்ஸ்னால் என்னென்னலாம் இருக்குன்னா மதுரா ஆர்ட்ஸ் இருக்குது, ராத்கர் ஆக்ஷன் இருக்குது, இந்த மாதிரி நிறைய தளங்கள் இருக்குங்க. இதெல்லாம் பற்றி நான் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா தனியாகவே வந்து வீடியோ போட்டேன். அந்த மாதிரி வீடியோ பார்க்கணும்னா ஹவு டு செல் தி ஓல்டு இந்தியன் காயின்ஸ்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும் என்னோட சேனலில், அதில் ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஒரு பணத்தாள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெரிய லெவலில் ஃபேமஸ் ஆகுதுனாலே அந்த பணத்தாள்களில் டூப்ளிகேட் போட்டு அதை வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் ஃபேமஸ் ஆக்கிட்டு இருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிங்கிள் போட் இருக்கக்கூடிய பணத்தாள்லாங்க இந்த மாடல் பணத்தாள்கள்லாம் ஒரிஜினலு. இதிலே வந்து பார்த்தீங்கன்னா டபுள் போட் இருக்க மாதிரி பணத்தாள்லாம் டூப்ளிகேட்டு, அதுக்கு நேரம் நான் அம்புக்கு ரேட்டு காட்டியிருக்க பாருங்க. அந்த டபுள் போட்டுன்னு சொல்லிட்டு ஜெராக்ஸ் எடுத்து அதெல்லாம் விற்பனை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது இணையதளங்கள் மூலம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய லெவலில் ஃபேமஸ் ஆக்கி அதை வந்து விற்பனை செய்கிறாங்க. அதனால் இது போன்ற பணத்தாள்களை யாரும் வாங்கி ஏமாந்துடுறாங்க. இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றரை டூப்ளிகேட்டும் இருக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய சைஸ் பணத்தாள். இந்த பணத்தாள்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு போட் இருக்க மாதிரி இருக்கக்கூடிய பணத்தாள் வந்து டூப்ளிகேட்டுங்க. சரி, நீங்கள் நினைக்கலாம் என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்சி நம்பரோ இல்லை எரர் பணத்தாள்களோ இல்லை சாதாரண மாடலெலாம் இருக்குன்னா, சாதாரண மாடல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 50 ரூபாலேருந்து 100 ரூபா வரைக்கும் வந்து விற்பனை ஆகுதுங்க. இதோட கேட்லாக் ப்ரைஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 75 ரூபா வந்து கேட்லாக் ப்ரைஸை வந்து கோட் பண்ணியிருக்காங்க. ஆனால் நிறையா நாணய கண்காட்சிகளில் வந்து பார்த்தீங்கன்னா 50 ரூபாலேருந்து 100 ரூபா வரைக்கும் வந்து விற்பனை ஆயிருக்கு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இது போன்ற பணத்தாள்கள் உங்கள்கிட்ட இருந்தால் நீங்களும் இந்த லைட்டுக்கு வந்து விற்பனை செய்யலாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அமேசான் ஷாப் குரூஸ் போன்ற தளங்கள் மூலம் வந்து விற்பனை செய்யலாம். இது போல் நார்மலான நோட்டை. இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு பகிருங்க, கருத்துக்கள் ஏதாவது வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய மூணு ட்விட்டர் மற்றும் இன்ஸ்டாகிராமில் பின்தொடராக கீழே இருக்கும் ஐடியை உபயோகித்துக் கொள்ளுங்கள். வரலாற்று தகவல்கள் தொடரும். நன்றி.